நீதிமொழிகள் 7:6-20. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி லூக்கா 2:1-20. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். எண்ணாகமம் 5:11-31. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர்முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனோட சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சி இல்லாமலும்
அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வாட்கோதுமை மாவிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதின் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக. ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தில் போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடே அன்றி அந்நியனோடே சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவள். பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும். பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபக குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன். அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பந்தரிக்கத்தக்கவளாயிருப்பாள். ஒரு ஸ்திரீ தன் புருஷனோட அன்றி அந்நிய புருஷனோட சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதுனால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக. ஆசாரியன் இந்த பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன். புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான். அப்படிப்பட்ட ஸ்திரீயோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 6. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலுள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது.
அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாலாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7 நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு 8 நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவிற்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். நசரேனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக 1 பழுதற்ற 1 பாவ நிவாரண பலியாக 1 பழுதற்ற 1 சமாதான பலியாக பழுதற்ற 1 ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையிலிருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போடக்கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட 1 கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத 1 புளிப்பில்லாத 1 எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டக்கடவன். அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையோடும் ஆசாரியனை சேரும். அது பரிசுத்தமானது. பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதே அல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார்.